புலி அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டு மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறாங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஆஹா, ஐயோ, இது என் புருஷ சட்ட மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க, இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோரம் மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா? ஏண்டி கூறு கட்டு விட, உன் சிநேகிதியெல்லாம் தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே. ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் குரலாட்டமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தகுதி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை ஏறிட்டாரு சப்ளையர். தம்பி சைட், ஏ மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லைங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏ மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Dirty fools. Nonsense. பாரதேசி நாய, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லைங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா என்றா? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ கொடுப்பானா? எடுத்துட்டு வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் பொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன, ஓடி போயிரு. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டு வந்துடும் சார். வேற என்ன இருக்காத விட்டாங்க. கொண்டாந்துடும் சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வச்சாதீங்க, அப்புறம் கண்ணி கழி அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிலன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். நானும் பாக்குறேன், அதிகமா சாப்பிடணும். 100 தடவை அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும்? ரெண்டில் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையன்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், உன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட. அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா? அதெல்லாம் உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாறேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு
உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா வந்து உட்கார். உன் பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? ஏண்டி அறிவு கட்டவள, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்ப, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த. என்ன தடி குடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் சொன்னாதீங்களா? கடைக்கற ஒரு சோடா கொடு. யாரை ஐயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஐயம் பூசல? நான் தான் கிங்கு. ஏரோப்ளேனுக்கு எல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் பூசுறேன். அடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா இருக்கிற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்ச பாரு, இல்லாம பண்ணிடுறேன். சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார் டே டே பையா, டே நில்ரா, டே நில் நில், டே சாரி டா, டே சாரி நில்லு, டே நில்லு நில்ரா, டே கொஞ்சம் ஒரு நல்ல காலேஜ் கட்டி வைக்கிறான்னு ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே சொடக்கிட்டே ஜெயிச்சிருவாரு. மகா இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தில் ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா 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 உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புரொடியூசர். 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயத்த பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சுதான் பார்த்திருக்கேன். அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர் தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்தேன்? ஏய் உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. ஏய் நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற? நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். ஏய் பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அதை கேட்க நீ யாரியா? ஐயோ அவளை கட்டி கொடுத்தேன், அவள் அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா டான்ஸ் நிறுத்து. கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி. இல்ல அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, டீ சுடலை இல்ல. இவதான் பூக்காரியா? மடக்கிறேன். பூ என்ன விலை? சாரி ஃப்ளவர் என்ன விலை? ஐயா முன்னால பார்த்தது இல்லையே. பின்னால பாத்திருக்கியா? இந்த சைடு பார்த்தது இல்லங்க. ஆமா நீங்க யாரு? எஸ் சத்தியமூர்த்தி. சுருக்கமா எஸ் எஸ் சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எது கேக்குறீங்க? பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன், கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன். அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட், இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு, ஒரே அமைக்கு அமைக்கிறது. எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்ணி கிழியாத போட்டு. நானும் கண்ணி கிழியாத பையன் தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு பத்து முழம் போடு. இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். எங்க ஊர்ல இதாங்க முழம். எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம், இப்படி போடுங்கற. ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல. சரியான இழிச்ச வேணா இருக்க, அப்படியே போடு. சரிடா. ஆமா, கல்யாண கலையா யாருக்கு பூவு? மகாலட்சுமிக்கு. பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா? சில்லற இல்லையே. நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சில்லற வாங்குறதே இல்ல, டிப்ஸா வச்சுக்க. ஆமா, கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, டேய் நீ எங்கடா வர்ற? அவசரமா போன, அவசரமா போன. ஆமாண்ணே. ஐயோ, பரிசல்ல போனா லேட் ஆகும் மேடா. ரொம்ப அவசரமா? ரொம்ப அவசரண்ணே. ரொம்ப அவசரமா? ஆமாண்ணே. பாரு, அப்புறம் யார அவசரமா போன? நீ போன சொல்லி இவரோட அனுப்பி வைக்கிறேன். ஓட்டுனர், பெரிய விமானி தள்ளி விடுயா தட்ட. அண்ணே கொஞ்சம் இருங்கடே, பொன்னி வரானே. பொன்னி வந்தா பரவாயில்ல, கூட வெள்ள பண்ணி ஒண்ணு வருது, அதான் ஏத்துக்க மாட்டேன். அட போடா, சீக்கிரமா வந்து உக்காந்துக்க. மெதுவா உக்காரு, உக்காந்துக்க. ஓ லட்டாயா, என்ன உங்க அப்ப என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்ள. எங்க கரடித்தல என்ன காணோம்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற? எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி நினைக்கிறேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு மாட்டி வந்திருக்கிற யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்தியா? ஏய் மாமா, பாவி நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ கால நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ கால நீ விழுந்துகிட. இந்தா ஆயிரம் ரூபாய் மொய், இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட கொஞ்சம் கிட்டவா, என் குடும்ப பிரச்சனை தீந்தது. இந்தா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கேவலம் குமரணும், எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன். ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன், சின்ன பொண்ணு பேர்ல வீடு இல்ல, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன் இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசுறது? இப்ப நாரலையா? இல்ல, கும்முன்னு இருக்குது.